வணக்கம் சார். பேர் சொல்லுங்க சார். என் பேர் அனூப். நம்ம கேரளா ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்ல அக்வாகல்ச்சர் கோஆர்டினேட்டராய் ஒரு 8 இயர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கம்பெனி பேர் என்ன சார்? இந்த கம்பெனி நேம் என்ன? மேக்கேரா ஃபிஷ் ஹேச்சரி. எட்டு வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் மரைன் இன்ஜினியரிங். எப்படி இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஆர்வம் வந்தது? நம்ம அது ஃபிஷரிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அங்கனால இந்த மாதிரி ஃபீல்டுக்கு வந்தேன். என்னென்ன ஃபிஷ் நீங்கள் பண்ணுறீங்க சார்? இல்லை, எடிபிள் ஃபிஷ் எல்லாமே இருக்கு. ஆ, ஓகே சார். இந்த கட்லா, ரோஹு, மிருகாலு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது முராலு. அதாவது சின்ன சின்ன டேங்குக்குள்ளே நமக்கு வளர்த்த முடியும். நம்ம வீடுக்குள்ளே சின்ன சின்ன டேங்க் இருக்குல்ல, அந்த டேங்குக்குள்ளே அந்த வரால் பெல்லட்டு ட்ரெயின்டு வரால், அது நமக்கு பெல்லட் சீடு இல்லை, பெல்லட் ஃபீடு, அந்த ஃபீடு போட்டு நம்மளே வளர்த்த முடியும். தேவையில்லை, நம்மளே மொட்டை மாடியில் வளர்த்துக்கலாம், வளர்த்த முடியும். இப்போ ஒரு மீன் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா எப்படி சார் ஆரம்பிக்கிறது? அப்போ ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு ஒரு 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 போண்டு வேணும் ஃபஸ்ட்டாக. அதுக்கு மேலே ஒரு நெட்டு வேணும், அதுக்குள்ளே தண்ணி வேணும், மீன் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒரு ஏக்கர்ல நமக்கு ரெண்டு இதில் மீன் வளர்த்த முடியும். அதை நினச்சா ஒன்று கார்ப் ஐட்டம்ஸு, அது ஓரோ தண்ணி தட்டியிலும் ஓரோ இன இருக்குது. அந்த மேலே தட்டில் கட்ல இருக்குது, இடத்தட்டில் ரோஹு இருக்குது, அந்த அடித்தட்டில் சைப்பர்னஸு, அந்த மாதிரி. இதுக்கப்புறம் ஒரு ஃபிஷ் இருக்குது, கிராஸ் கார்ப்பு. கிராஸ் கார்ப்பு தெரியும், அது ஆல் ஓவர் மொத்தத்தில் போயிடும் கிராஸ் கார்ப்பு. இப்போ நார்மலாக இந்த பண்ணைக்குட்டை அமைக்க பார்த்துருக்கீங்களா, அதுக்கும் இதுக்கும் என்ன செலவு ஆகும்? இந்த தொட்டி அமைக்கிறதுக்கும் அதுக்கும் என்ன செலவாக இருக்கும்? இந்த தொட்டி ஆக்கா அமைக்கிறதுக்கு, ஆ, தொட்டி அமைத்துக்கு ஒரு ஒரு 50,000 வரும். இதில் எத்தனை மீன் சார் வீட்டில் அந்த தொட்டி அமைச்சா? தொட்டி அமைச்சால நமக்கு ஒரு ஒரு சென்டுக்குள்ளே ஒரு 700 மீன் வளர்த்த முடியும். அந்த ஒரு கண்டிஷன் எந்தாச்சா, வாட்டர் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். வாட்டர் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். அந்த முரலாக இருந்தால் நம்ம ஒரு 5 times ஃபீட் போடணும். ஒரு 1 month அப்புறம் நம்ம கைத்தீட்டு இல்லை, கைத்தீட்டு கொடுக்க முடியும். ஆ, அது நம்ம அந்த ஃபார்முலா பண்ணித்தரேன். ஆ, பண்ணித்தருமா. பின்ன நம்ம திரும்பி எடுக்கும் நம்ம எடுத்துவோம். வளர்த்து கொடுத்தா நீங்களே எடுத்துக்கிங்க? நாங்களே எடுத்துருவோம். இப்போ நம்ம சொல்லித்தரது மீன் நம்ம எடுக்கும். நான் எடுக்கும், குஞ்சு தரும், நம்ம எடுக்கும். இப்போ இந்த மீனோட வளர்ச்சி எத்தனை நாள் சார் மீன்? இது ஒரு 6 months போதும். 6 months வளர்ந்துடும். ஒரு 1 kg வரும். 1 kg வரும். குட்டியில் எவ்வளோ சார் இருக்கும்? சின்னதாக வாங்கிட்டு போகிறாங்க, அப்போ என்ன இடம் இருக்கும் அது? சின்ன குஞ்சு இருந்தால நமக்கு ஒரு 4 rupees வரும். சின்ன குஞ்சு ஒரு 2 inch சைஸ் குஞ்சு 4 rupees வரும். ஓகே. இப்போ மழை காலத்தில் எப்படி பராமரிக்கிறது, வெயில் காலத்தில் எப்படி சார் பராமரிக்கிறது மீனுங்களை? ஆ, மழை காலத்தில் தானே கொஞ்சம் குஞ்சு ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும். ஓகே சார். மழை காலத்தில் அந்த வேனக்காலத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக வளர்ந்துடும், அந்த தண்ணி குறைஞ்சிடல. ஆ, அப்போ ஸ்லோவாக க்ரோத் பண்ணும். இப்போ என்ன மாதிரி தீவனம் கொடுங்க சார் ஃபிஷ்ஷுக்கு? ஃபிஷ்ஷுக்கு தீவனம் ஃபுட்டா? ஃபுட்டு அந்த கம்பெனி ஃபீடு இருக்கேன், ஸ்டார்டர் இருக்கேன், அது ஒரு 1 month to 2 month கொடுங்கோ, அப்படியே நமக்கு கைத்தீட்டை பறஞ்சு தரேன், அது கொடுங்கோ. புதுசாக ஒருத்தர் புது ஃபிஷ் ஃபார்ம் ஆரம்பிக்கிறாங்க, அவங்ககிட்ட வர உங்ககிட்ட வராங்க, நீங்கள் என்ன மாதிரி உங்கள் அனுபவத்தை சொல்லுவீங்க? எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு புதுசாக ஒரு கிருஷி பண்ணும்போது நமக்கு அவங்க A to Z சொல்லித்தரும். அது வச்சால் எப்படி போண்டு கிளியர் பண்ணணும், போண்டுக்குள்ளே எவ்வளோ மீன் இடணும், எவ்வளோ லாபம் ஆகிட்டு பிஸ்னஸ் பண்ணணும், அல்லது கிருஷி பண்ணணும், அப்படி நான் சொல்லித்தரேன். என்ன ப்ராஃபிட்? ப்ராஃபிட்டா? ஆ, நமக்கு ஒரு ஒரு ஏக்கரில் நமக்கு விட ஃபிஷ்ஷு ஒரு 40,000 விட முடியும். ஆ, அந்த முரால் இருந்தால் டிஃப்ரெண்ட் மீன் இருக்கு. ஆ, அது இப்போ கார்ப் ஐட்டம்ஸாக இருந்தால் அத்த விட முடியாது, ஒரு 8,000 விட முடியும். கார்ப் ஐட்டம்ஸ், கட்லா, ரோஹம், அந்த மாதிரி ஃபிஷ்ஷு. ஆ, விட முடியும். அந்த முரலாக இருந்தால் ஹை டென்சிட்டியில் செய்ய முடியும். முரால், வாழ, அனாபஸ் அந்த மாதிரி ஃபிஷ் இல்லை, அது ஹை டென்சிட்டியில் விட முடியும். தெரிஞ்சதா? இப்போ நம்ம நார்மலாக அந்த பண்ணைக்குட்டை வச்சு அமைக்கிறாங்க, தாட்ஸ் தாட்பாயெல்லாம் போட்டு, அது பெஸ்ட்டாக இது பெஸ்ட்டுங்களா? தொட்டி மாதிரி அமைக்கிறது பெஸ்ட்டுங்களா? நமக்கு எப்பவும் நேச்சுரல் போண்டு தானே பெஸ்ட்டு. பின்ன நமக்கு வீட்டுக்குள்ளே செய்யுது சின்ன சின்ன தட்டியில் கொஞ்சம் கொஞ்சம் விட முடியும். அப்போ நமக்கு ஒரு வியாபாரிக அடிஸ்தானத்தில் பிஸ்னஸ் பண்ணதுக்கு எப்போது நல்லது நேச்சுரல் போண்டு, பெரிய போண்டு.
இப்போ ஒரு ஃபார்மர் இந்த பிஸ்னஸ் லாஸ் இல்லாமல் பண்ணால் எப்படி சார் பண்ணலாம்? என்ன ஒரு ஃபார்மர் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க லாஸ் இல்லாமல் பண்ணால் எப்படி பண்ணலாம்? அதுவும் சிஸ்டமேட்டிக்காக பண்ணால் லாஸ் வராது, நான் சொல்லித்தரேன், சொல்லித்தரேன். அந்த மாதிரி செய்யுங்கோ, நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ உங்களை தேடி ஒரு ஃபார்மர் வராரு, இப்போ நம்ம பார்த்த பொள்ளாச்சி வந்திருக்காரு, அவர் எப்படி வந்து உங்ககிட்ட அணுகுனார் சார்? ஆ, நீ அவர் என் வீடியோ பார்த்து அவர் வந்து நாம் அவர் ஒரு ஃபார்முக்கிட்ட போய் கன்சல்டிங் பண்ணி ஃபுல்லு சொல்லி கொடுத்து எப்படி மாதிரி போண்டு இருக்கணும், அந்த நெட்டு போடணும், அந்த கும்மாயம் போடணும், அந்த பிஹெச் டெஸ்ட் பண்ணணும், வாட்டர் லெவல் வாட்டர் பிஹெச் நம்ம டெஸ்ட் பண்ணி அவர் ஒரு 1 வீக் வெயிட் பண்ணி ஃபுல் நெட் போட்டு குஞ்சு விடுது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனி அது ஒரு 6 மந்த் வெயிட் பண்ணியால் நல்ல ஃபீடு போட்டு நம்ம திரும்பி எடுக்கும், அசுகமா? அது நேச்சுரல் பவுண்டில் எதுவும் வராது. இந்த பவுண்டில் நம்ம வாட்டர் குவாலிட்டி மெயின்டைன் பண்ண இல்லைங்க, கொஞ்சம் கொஞ்சம் வர டிசீஸ் வர்றது. அப்போ நம்ம மெடிசன் தரும், நோ ப்ராப்ளம். நம்மக்கிட்ட கூப்பிட்டா மெடிசன் தரேன், நோ ப்ராப்ளம். என்ன மாதிரி மெடிசன் கொடுக்குங்க? அந்த மாதிரி வரும்போது தான் டெட்ராசைக்ளின் அந்த மாதிரி மெடிசன் நம்ம பண்ணித்தரும். இன்னும் கொஞ்சம் மெடிசன் இருக்குது நம்ம தரும். நீங்கள் மினிமம் எவ்வளோ மீன் கொடுக்குறீங்க, மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்குறீங்க சார்? எவ்வளோ வேணும் தரேன், நோ ப்ராப்ளம். எவ்வளோ தேவைப்பட்டால் எவ்வளோ வேணும் கொடுக்கும். சரி, ஓகே சார். இவ்வளோ நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் கரெக்டாக பதில் சொன்னீங்க, எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, எல்லாருக்கும் என் விவசாய நம்பருக்கு வணக்கம். என் பேர் அனூப், கேரளாவில் கூப்பிடுறது. என்ன மத்ஸ்யகிருஷியில் எவ்வளோ டவுட் இருந்தால் என் கூப்பிடுங்கோ. நான் இந்த ஃபிஷரிஸில் ஒர்க் இருந்தேன். இந்த மாதிரி ஒரு கிருஷி என்னால் ரொம்ப ப்ராஃபிட்டாக இருந்த கிருஷி. ஒரு அந்த தண்ணி இருந்த ஏரியாவில் நமக்கு ஹை டென்சிட்டியில் முரல் கிருஷி ஆரம்பிச்சிருந்தால் நல்லா பண்ண முடியும். நமக்கு ஒரு 1 மந்த் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் கைத்தீட்டை கொடுத்து நம்ம கிருஷி ஆரம்பித்தா நல்லா ப்ராஃபிட்டை வளர கிடைக்கும். அந்த பச்சைக்கறி கிருஷிக்கு அப்புறம் இந்த வேர்ல்டு, ஆல் ஓவர் த வேர்ல்டில் 2வது பிஸ்னஸ் அந்த மல்சி கிருஷி. அதை நீங்கள் இது பண்ணணும். நினச்சாலும் நம்ம இந்தியாவில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, அவ்வளோ இது மல்சியம் ஒரு ஃபஸ்ட்டான கேட்டகரி. அப்போ நமக்கு நம்ம நித்திய ஜீவிதத்தில் ஃபிஷ்ஷு எண்ணெய் ஒழிச்சு விடப்பட்டது நல்ல ஒரு சம்பவம். அப்போ நீங்கள் எல்லாம் ஒரு மல்சி கிருஷி செய்யுங்கோ. அந்த சின்ன இடத்துல கிருஷி செய்யும் பொழுது நம்ம மல்சிய இந்த வேஸ்ட்டு அந்த வாட்டர் அடியுங்கோ. அப்போது இந்த நம்ம கிருஷி இல்லை பச்சைக்கறி, அந்த கிருஷி ஒரு 30% இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் எல்லா ஒரு பச்சைக்கறி கிருஷி செய்யும்போது இந்த மல்சி கிருஷி செய்யுங்கோ, நல்லா க்ரோத் பண்ணிடும் பச்சைக்கறி. அந்த தெங்கு, கவுங்கு, அந்த மாதிரி பச்சைக்கறி, ஏலம் எல்லாமே நல்லா விளைவு கிடைக்கும். இந்த தண்ணி மட்டும் அடிச்சு கொடுங்கோ, நல்லா இருக்கும். பின்ன எவ்வளோ டவுட் இருந்தால் என் நம்பர் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, அப்போ நீங்கள் கூப்பிடுங்கோ. நம்ம எல்லா டவுட்டுக்கும் நீங்கள் கிளியர் பண்ணித்தரேன். நீங்கள் வெளியே போண்டு இருந்தால் நம்ம கூப்பிடுங்கோ, நம்ம கன்சல்ட் பண்ணித்தரேன். இந்த ஹை டென்சிட்டி ஃபிஷ் ஃபார்மிங் செய்ய ஒரு சென்டுக்கு 2500 செய்ய முடியும். அந்த மாதிரி ஹை டென்சிட்டி ஃபார்மிங் நம்ம செய்து கொடுக்குற அந்த சென்னை போலுள்ள அல்ல பெங்களூர் போலுள்ள ஹை டென்சிட்டி சிட்டிகளில் நம்ம ஹை டென்சிட்டி ஃபிஷ் ஃபார்மிங் செய்து நல்லா ப்ராஃபிட்டு உண்டாக்க முடியும். அப்போ நீங்கள் யாருமே புது தலைமுறையில் இந்தியாவில் புதிய தலைமுறையில் மல்சி கிருஷி நல்லா செய்யுங்கோ. நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கலாமா ஃபிஷ்ஷு? நம்ம இந்தியாவில் எல்லா ஜனங்களும் மல்சி கிருஷியிலேக்கு வரணும் ஏன் ஆசை தெரிஞ்சுதான். அப்போ நல்லா பண்ணுங்கோ. எவ்வளோ டவுட் இருந்தாலும் என் நம்பர் கொடுக்குறேன், கூப்பிடுங்கோ. ஆல் ஓவர் வேர்ல்டு நாம் இந்த ஃபிஷ் குஞ்சு எவ்வளோ வேணால் அனுப்பித்தரேன், நோ ப்ராப்ளம். ரயில்வே பார்சல், ஏர்போர்ட் பார்சல், பார்சல் சர்வீஸு என் ஃபார்முக்கிட்ட இருக்க, நம்ம ட்ரம்மில் அந்த அனுப்பி விட்டுறாமா. எங்கள் அந்த மனுஷ கிருஷியமாயி என்ன டவுட் இருந்தால் நீங்கள் கூப்பிடுங்கோ. எவ்வளோ டவுட் இருந்தாலும் நான் சொல்லித்தரேன், எப்போ வேணுங்களும் நம்ம கூப்பிடுங்கோ. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.